ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான விலாக் தான் பார்க்க போகிறோம், அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கிச்சடி தோசை தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிங்கிறதுனால வந்து பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும், பாப்பா ரொம்ப நாளாக கிச்சடி கேட்டுகிட்டு இருந்தான்ட்டு, அவளுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 days once வந்து அது செஞ்சு கொடுத்துடணும். இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிடணுங்கிறதுக்காக எனக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இளநீ வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதை குடிச்சிட்டு ஆஃப்டர்நூனுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இன்றைக்கி அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 10:30 போல் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறது, அரைக்கிறது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவளக்கு மாவு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது புரட்டாசி சனியில். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் வந்து அந்த புரட்டாசி சனி அன்னைக்கு சாமி கும்பிடுவோம். மாவளக்கு போட்டு ரெடியாக வச்சாச்சு, துளசி தண்ணி எல்லாம் வச்சாச்சு. அம்மா வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பளம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா செஞ்சு சாமிக்கிட்ட வச்சிட்டோன்னா நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ட்டு மாவளக்கு மாவு செஞ்சதோட அந்த சளிச்ச அரிசி இருந்தது அதில் வந்து வெல்லம் தேங்காய்லாம் திருவி போட்டு அதை வந்து இது மாதிரி அடையாக செஞ்சிடலான்ட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இப்படி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி சரசரசரன்னு ஒரு 1:30 மணிக்குள்ளெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சாச்சு. இன்னைக்கு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்து வந்து புரட்டாசி சனின்னாலே வந்து சுண்டல் இல்லாத இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வெரைட்டி ரைஸ் செய்வாங்க. நாங்கள் வந்து வடை பாயசம் செஞ்சு சுண்டல் மாவளக்கு மாவு போடுவோம். இன்றைக்கி வந்து பாயசத்துக்கு பதில் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு, வடையும் செஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு, முருங்கைக்கீரையும் அவசியம் வந்து அந்த சனிக்கிழமை இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் தான் லஞ்சு. இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இனிமேல் வந்து சாமி கும்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட்டு எல்லாமே வந்து வச்சு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான் வேலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு 2:00 வரையிலும் பயங்கர ஹரிபரியாக பயங்கர ஃபாஸ்ட்டாக போனது. இது எல்லாம் பாருங்கள், மாவளக்கு மாவெல்லாம் வந்து ஏற்றி வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாம்பிராணி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் காலையில் சாப்பிட்லங்கிறதுனால லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு வேலை இருக்குது, அங்கேயும் போகணும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இதுதான். இப்படி தான் நாங்கள் வந்து புரட்டாசி சனி கும்பிடுவோம். நிறைய பேர் வந்து வெரைட்டி ரைஸாக செஞ்சு கும்பிடுவாங்க, பட் இப்படியும் கும்பிடலாம் அப்படியும் கும்பிடுவாங்க, அவங்கவுங்க வழக்கத்துக்கு தகுந்தாப்புல கும்பிடுவாங்க. இப்போ 2 குட்டிங்களும் வந்து குங்குமம் வச்சுக்கிறாங்க சூடம் தொட்டு கும்பிட்டுட்டு. ரொம்ப இதை வ்ளாகே வந்து சமைக்கிறதெல்லாம் ரெகுலராக காட்டுறோமேனு தான், இதை மட்டும் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்குங்கிறத மட்டும் காமிச்சோம். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா இது வந்து என் குழந்தனாரோட பொண்ணு, அதாவது ஒயிட் வித் க்ரீன், அவள் ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நானும் என் தங்கச்சியும் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பர்த்டேலாம் செலிப்ரேட்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு டைம் இருந்தது. எப்போதுமே நாங்கள் இங்கே வந்தோம்னா பாப்பாக்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிறதுனால திருடம் போலீஸ் எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம விளையாடி இருப்போம்ல, அது மாதிரி விளையாடலாம்னு கூப்பிட்டாங்க பசங்கள்லாம். ஸோ அவங்களுக்காகவே வந்து நான் என் ஓப்படியார் பசங்க எல்லாரும் வந்து விளையாடலான்ட்டு பிளான் பண்ணி சீட்டெல்லாம் எழுதி மடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நான் தான் வந்து யார் யார் என்னென்னன்ட்டு பேசிகிட்ருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. யூஸ்வலாக ஒரு 4 பேர் இருந்தால் நாங்கள் வந்து தாயம் விளையாடுறதை இப்போ வழக்கமாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஆசையாக திருடம் போலீஸ் விளையாண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 1 hour விளையாடுவோம்னாங்க. ஸோ வந்து ஜாலியாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக வந்து விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு 7:30 இருக்கும், 7:30 to 8:00 இருக்கும். ஸோ வந்து நாங்கள் விளையாடிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்லான்ட்டு விளையாடிட்டுருக்குறோம். பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, கோபி மஞ்சூரியன், இட்லி, கேசரி, சாம்பார், சட்னி, பரோட்டா, குருமான்னு எக்கச்சக்கமாக என் கோ சிஸ்டர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைய பொழுது வந்து
சூப்பராக போனது. இதுவே வந்து புரட்டாசி சனி இல்லைன்னா நாங்கள் நான்வெஜ் பிளான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இப்படி ஜாலியாக போனது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வரும்.